ஹாய் பால்ஸ் நைஸ் பிசி பரம் மோட்ஸ் நைஸ் மிஸ்டர் எஃப்ஒன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சர்தார் படம் பார்த்துட்டேன், அதோட ரிவ்யூ சொல்ல தான் வந்திருக்கேன். லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் அவே. தண்ணீர் மாஃபியா, அதை பற்றி பேசியிருக்காங்க. தண்ணீரை வச்சு நடக்கக்கூடிய அரசியல், அது எப்படி வந்துட்டு வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, பீப்புள் பவரில் இருக்கிற பீப்புள் எப்படி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எப்படி பொதுமக்கள் ஏமாற்றப்படுறாங்க, அதை சார்ந்து பேசியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாகவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஃபார் தட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சார் பி எஸ் மித்ரன் அவர்களுக்கு முதல் பாராட்டுகள். அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருங்க படம் அப்படின்னு சொல்லுவேன். அண்டு பாசிட்டிவ்ஸ் படத்தோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி சார் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கார்த்தி அண்ணனாலும் சரி, அந்த சர்தார் கார்த்தி, ஆப்வியஸ்லி எனக்கு சர்தார் கார்த்தி மேலே கார்த்தி அண்ணன் மேலே ஒரு பயங்கரமான ஈழ்ப்பு. பிகாஸ் பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு, பயங்கர இதாக இருந்துச்சு, பட் அந்த ஹைப்புக்கு கம்ப்ளீட்டாக லிவ் அப் பண்ணியிருக்கார் அந்த கேரக்டர். அண்ட் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் அவர் வெறிய வர சீன் ஆகட்டும், இல்லை சில விஷயங்கள் அவர் பண்ணுறதெல்லாம் ஆகட்டும், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். அந்த அந்த லுக்கு அதுக்குன்னு ஒரு தனி மேனரிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம அலப்பற கார்த்தி அண்ணன் இருப்பார், பட் அந்த அலப்பறக்கு பின்னாடி ஒரு காரணம் அது சொல்லும் போது அது ஒரு மாதிரி ஓகே, யதார்த்தமாகவே அலப்பற ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு காரணமாக தான் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியும் போது இவர் மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு ஈழ்ப்பு வரும். ஸோ அதை நான் ஸ்பாயிலர் கொடுக்க விரும்பலை, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் ஹேவிங் செட் தட், செகண்டு பாசிட்டிவ் எனக்கு கேட்டால் வந்துட்டு லைலா மேமோட கேரக்டர். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு லைலா மேம் பார்க்குறது வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் கியமையா கியமையானு போயிடுவாங்களா, இல்லை ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன். பட் அ வெரி 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 குட் ரோல் அவங்களுக்கு, அண்ட் சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரேட் ஒர்க் மேம், ஹாப்பி டு சி யூ ஆன் ஸ்க்ரீன் அகேன். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஹேவிங் செட் தட், இன்னொரு குட்டி பையன் நடிச்சிருக்கான், சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அவனுக்கு அந்த பையனுக்கு ஒரு ஆக்சுவலாக வெரி பிவட்டல் ரோல். அந்த சாதாரணமாக அந்த பையன் சும்மா இந்த குட்டி குழந்தைங்க கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஒரு நிறைய இடத்துல ஒரு அந்த கோர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை வந்துட்டு மாற்றக்கூடிய மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பையன் சூப்பராக அழகாக நடிச்சிருக்கான், குட்டி பையன் பியூட்டிஃபுல் ஆக்டிங், சூப்பர் தம்பி, குட்டி பேர் சூப்பர். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம முனிஷ்காந்த் அண்ணன், முனிஷ்காந்த் அண்ணன் எனக்கு தெரிஞ்சு பட மூவி ஆஃப்டர் மூவி அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு குறைய சொல்ல முடியாத மாதிரி அந்த மனுஷன் நினச்சிக்கிட்டே இருப்பார். இதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இருக்குது, ஸோ அதுலேயும் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ராஷிக் அண்ணா மேம் ஹேட் அ வெரி மினிமல் ரோல், ஆனால் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ரோல். ஐ மீன் லைக் எல்லா ஸ்டார் காஸ்டிங், அந்த வில்லன்ஸ் ஆகட்டும், ராஜிஷா விஜயன் அவர்கள் அவரையும் அவங்களே சொல்லணும், அவங்களும் சூப்பராக நினச்சிருந்தாங்க. அவங்களோட ஒரு குட்டி பார்ட் தான், பட் வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல் பார்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹவிங் செட் தட், இது ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் மொதல் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். செகண்ட்லி நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த சொன்ன விதம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வாட்டர் மாஃபியா சும்மா அப்படியே மேலோட்டமாக அப்படி பேசியிருக்கலாம், இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற வகையில், பயங்கரமாக சொல்ல போகிறேன் அப்படிங்கிற வகையில் நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதை காட்டின விதம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸும் ஐ வாஸ் வெரி 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 இம்ப்ரெஸ்ட். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே சொல்லுவேன் நான். மூணாவது ஜிவி பிரகாஷனோட மியூசிக், ஐ லவ் சாங்ஸ். ஏறுமலி ஏறுமையில் ஏறி மட்டும் தான் நான் கேட்டிருந்தேன், மற்ற எதுவுமே நான் கேட்கல. இட் வாஸ் குட், அந்த இடத்துக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு பாட்டு. பட் அதர்வைஸ் அதை தாண்டி பிஜிஎம்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், அந்த சர்தார் கார்த்தியான வரும்போது பிஜிஎம்ஸ் ஆகட்டும், இல்லை ஆக்ஷன் சீக்வன்சஸில் வர பிஜிஎம்ஸ் ஆகட்டும், இட் வாஸ் அவுட் ஸ்டாண்டிங் ஒர்க். எனக்கு பிஜிஎம்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜிவி பிரகாஷனா எட் அகேன் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சொல்கிறேன். ஃபோர்த் பாசிட்டிவ் ஃபார் மீ வுட் பி த ஆக்ஷன் சீக்வன்சஸ். இந்த படத்துக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் டிமாண்ட் இருந்துச்சு. அண்ட் அதான் சொல்கிறேன், சில 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 ஆக்ஷன் சீக்வன்சஸ் சில இடத்துல வந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அந்த இடத்துல வந்துட்டு சும்மா சுமாராக சண்டை போட்டு போய் தான் நல்லா இருந்திருக்காது, ஒரு மாதிரி ஒரு வெயிட்டாக ஒரு கெத்தாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த கெத்து ஃபேக்டர் வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆச்சுன்னு தோணுச்சு. ஸோ ஆக்ஷன் வைஸும் வந்துட்டு ஆக்ஷன் கோரியோகிராஃபர் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், டெஃபினெட்லி டெஃபினெட்லி வெரி வெரி அப்ரிஷியபிள் ஒர்க் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஹேவிங் செட் தட், சினிமாட்டோகிராஃபி வைஸ் நான் ஸ்டார்டிங்கில் இதிலே சொன்னேன், ஐ மீன் லைக் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணும்போது சொன்னேன், சினிமாட்டோகிராஃபி சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அண்ட் கட்ஸும் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் டக்கு 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 டக்குன்னு சில விஷயம் நடக்கும் போதில் அந்த கட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப அதான் சொல்கிறேன், அந்த 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 ஸ்பை த்ரில்லருக்கான ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இந்த காட்டுற விதத்துலையும் அதை அதை கட் பண்ணி எவ்வளோ பேஸ்டாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப டிபெண்ட் பண்ணும். ஸோ அந்த வகையில் அகைன் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் வைஸும் வந்துட்டு டெஃபினெட்லி ஃபுல்லி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நெகட்டிவ்ஸ்னு எனக்கு பெருசாக எதுவும் தோணலைங்க, டு பி வெரி வெரி ஆனஸ்ட். எனக்கு எப்படின்னா வந்துட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணதை கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஸ்பை த்ரில்லர் அப்படின்னாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னோட கருத்து. எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைங்க இருந்துச்சுன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த ஸ்பை ஸ்கூலில் வந்துட்டு இருக்கிற கோட் வேர்ட்ஸ் இல்லாதெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த லிட்டில் பிரதர் அப்படிங்குவாங்க, அந்த ரெட் லெட்டர் அப்படிங்குவாங்க, அது எனக்கு என்னென்னா சொல்லிட்டுருக்காங்க, என்னென்னா அந்த ரெட்டு ரெட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஏதோ சொல்கிறாங்க புரிய மாட்டேன் இருந்தேன். பட் அது அந்த அந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஜிவ்வு கொடுக்கும், அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐ லைக் தட், அதான் சொல்கிறேன், அவங்க
கேட்டதை கொடுத்துட்டாங்க, இல்லை அவங்க ப்ராமிஸ் பண்ணதை கொடுத்துட்டாங்க. அண்ட் அதை தாண்டி இந்த குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்தது போது இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸைட் பண்ணிச்சுன்னு சொல்லணும். ஸோ ஃபார் மீ சர்தார் இஸ் டெஃபினெட்லி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் வாட்ச். அண்ட் கார்த்தி அண்ணன் பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வன்லாம் வந்தியத்தேவனாக முடிச்சுட்டு இப்போ சர்தார் அப்படின்னு இறங்கியிருக்காரு. வெயிட், ஹீஸ் ஆன் அ ரோல். டச் வோர்ட், கார்த்தி அண்ணனுக்கு இன்னும் நிறைய 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 நல்ல படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விஷஸ் கொடுத்துட்டு, இது என்னோட ரிவ்யூ ஆன் சர்தார். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணும்போது மறக்காமல் ஹேஷ்டேக் டீம் ஹாஸ்டல் அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காத இருக்கவங்களுக்கு சொல்லிடுவோம், டீம் ஹாஸ்டலுங்கிறது நம்ம சேனலோட இன்டர்நெட் ஃபேமிலி பேர். ஸோ புதுசாக வந்திங்கன்னா வணக்கம், வந்ததுக்கு நன்றி. அப்படியே ஃபேமிலி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே நிறையா ஜாலி ஃபன்லாம் பண்ணுவோம், நீங்களும் தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள். ப்ரின்ஸ் ரிவ்யூ பண்ணிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.